வெல்கம் டு சிகரம் தடுவோம் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நேற்றைய வினாவுக்கான வீடியோ பார்த்துருவோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் நேற்றைய வினா எழுத்தாளர் கி ராஜநாராயணுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது எழுத்தாளர் கி ராஜநாராயணுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல தான் வந்து இந்த ஒரு புதினத்துக்காக இந்த கோபாலபுரத்து மக்கள் அப்படிங்கிற அந்த புதினத்துக்காக இந்த விருது வந்து அவருக்கு வந்து வழங்கியிருக்காங்க ஒரு சமீபத்தில் வந்து மரணம் அடைஞ்சிருக்காரு சரிங்களா அடுத்து இன்றைய வினா தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை போராட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறை மற்றும் சேதங்கள் குறித்து விசாரிக்க யாருடைய தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது ஓகேவா தமிழகத்தில் இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனைக்காக அதை விசாரிக்கிறதுக்காக யாருடைய தலைமையில் வந்து விசாரணை ஆணையம் அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஓய்வு நீதிபதியான அருணா ஜெகதீசன் ஓகேங்களா அருணா ஜெகதீசன் அவருடைய தலைமையில் தான் வந்து இந்த விசாரணை கமிஷன் வந்து அமைச்சு அவங்களோட அறிக்கையை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க இவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியாக வந்து பணிபுரிஞ்சிருக்காரு அடுத்ததாக கொடுஞ்செயல் எதிர்ப்பு தினமாக எந்த தினத்தை வந்து நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா மே இருபத்தி ஒன்று ஓகேங்களா மே இருபத்தொன்று பார்த்தோம் அப்படின்னா கொடுஞ்செயல் எதிர்ப்பு தினமாக வந்து கொண்டாடப்படுது எதற்காக கொண்டாடுறோம் அப்படின்னா முன்னாள் பிரதமரான ராஜீவ்காந்தி வந்து அன்று தான் வந்து கொல்லப்பட்டார் ஓகேங்களா அந்த தினத்தை தான் வந்து நம்ம வந்து மே இருபத்தொன்று அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் இது இன்றளவும் ஒவ்வொரு ஆண்டுதோறும் ஒவ்வொரு அரசு அலுவலகங்களையும் வந்து அவங்க அந்த கொடுஞ்செயல் எதிர்ப்பு உறுதிமொழி வந்து எடுத்துக்கிறாங்க ஓகேங்களா அடுத்து ஆர்பிஐ அதாவது இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய கணக்கியல் ஆண்டு என்பது ஓகேங்களா இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய கணக்கியல் ஆண்டு என்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதற்கான விடை பார்த்தோன்னா ஏப்ரல் முதல் மார்ச் வரை அதாவது ஒரு ஆண்டினுடைய ஏப்ரல் முதல் அடுத்த ஆண்டினுடைய மார்ச் வரைக்கும் இதனுடைய கணக்கியல் ஆண்டாக வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க இதற்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜூன் முதல் ஒரு ஆண்டினுடைய ஜூன் முதல் அடுத்த ஆண்டினுடைய ஜூலை வரைக்கும் தான் இதனுடைய கணக்கியல் ஆண்டாக வந்து இருந்துச்சு இப்போ என் எதற்காக அப்படி மாற்றிருக்காங்க ஏப்ரல்ல இருந்து மார்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மத்திய அரசுடைய அந்த நிதியாண்டு என்று சொல்லக்கூடிய நிதியாண்டு பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல்லேருந்து இருந்து மார்ச் வரைக்கும் இருக்குது அதற்கு ஈடாக ஒப்பாக வந்து இப்போ இந்த ஆர்பிஐயோட கணக்கியல் ஆண்டையை வந்து மாற்றிருக்காங்க அப்போ தான் அந்த வரவு செலவு திட்டத்தை வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்காக வந்து இது மாதிரி செஞ்சு செஞ்சு செஞ்சுருக்காங்க ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் அவங்களுக்கு வரக்கூடிய அந்த அமௌண்ட்டோட ப்ராஃபிட் இருக்குல்ல அந்த லாபத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து மத்திய அரசிடம் ஈவு தொகையாக பேலன்ஸ் அமௌண்ட்டாக வந்து மத்திய அரசிட்ட வந்து அந்த அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்லேருந்து கொடுப்பாங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னுக்கான ஈவு தொகையாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசு கொடுக்கறதுக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தொண்ணூத்தொம்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி இரண்டு கோடி வந்து அறிவிச்சிருக்காங்க ஓகேங்களா தொண்ணூத்தொம்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி வந்து ஈவு தொகையாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான இந்த ஈவு தொகை அமௌண்ட் வந்து மத்திய அரசிடம் வந்து ஒப்படைக்க அறிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் கொரோனா தொற்றுக்கு எதிரான உடலில் எதிர்ப்பு சக்தியின் அளவை ஐந்து நிமிடத்திற்குள் கண்டறி கண்டறியும் கேப் டிக்கேப்கன் ஓகேவா டிப்கேவன் டிப்கேவன் அப்படிங்கிற அந்த கருவியை வந்து கண்டறிந்த அமைப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா அந்த அமைப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா டிஆர்டிஓ அதாவது மத்திய அரசினுடைய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் இதுதான் வந்து இந்த டிப்கேவன் அப்படிங்கிற அந்த கருவியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நிறுவனம் இந்த கருவியினுடைய பயன்பாட்டு காலம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பதினெட்டு மாதம் வரைக்கும் இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இதை வந்து ஒரு எழுபத்தஞ்சு நிமிஷத்துலேயே வந்துட்டு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இந்த கொரோனாவுக்கு எதிராக வந்து உடம்புல எவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கருவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது சமீபத்தில் முதன்முறையாக சீனாவின் உதவியுடன் பாகிஸ்தானில் அமைக்கப்பட்ட அணுமின் நிலையம் எது ஓகேங்களா சமீபத்தில் முதன்முறையாக சீனாவில் உதவி சீனாவினுடைய உதவியுடன் பாகிஸ்தானில் அமைக்கப்பட்ட அணுமின் நிலையம் எது அப்படின்னு கேட்டால் கராச்சி டூ ஓகேங்களா கராச்சி டூ அப்படிங்கிறத ஒரு அணுமின் நிலையத்தை வந்து சீனாவோட உதவியோடு பாகிஸ்தானில் அமைச்சிருக்காங்க அதாவது என்னென்னு பார்த்தோம்னா ஏற்கனவே வந்து பாகிஸ்தானில் ஆறு அணுமின் நிலையங்கள் இருந்தாலும் கூட சீனாவோட உதவியோட முதன் முதலில் இப்போ தான் வந்து இந்த நிலையம் வந்து அமைக்கிறாங்க ஓகேங்களா அதுதான் குறிப்பிடத்தக்கது அதனுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கராச்சி டூ ஓகேங்களா அடுத்து இன்றைய வினா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஐஎன்எஸ் ராஜ்புத் போர்க்கப்பல் இந்திய கப்பல் படையில் பங்காற்றிய காலம் எத்தனை ஆண்டுகள் ஓகேங்களா ஐஎன்எஸ் ராஜ்புத் கப்பல் வந்து இந்திய கப்பல் படையில் வந்து பணியாற்றிய அதனுடைய காலம் வந்து எத்தனை ஆண்டுகள்னு சொல்லி கேட்டிருக்கோம் இதற்கான வீடியோ இந்த வினா வினாக்கான கொஸ்டின்ஸ் தெரிஞ்ச ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தெரியலைன்னா நம்ம சேனலோட ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோஸை போய் பாருங்கள் தினசரி நடப்புணிகள்னு பிளேலிஸ்ட்டு இருக்குது அதில் போய் வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்